அன்பு தமிழ் மக்கள் அனைவருக்கும் மார்கழி திங்கள் ஏழாம் நாளுடன் உங்கள் சூர்யாவின் காலை வணக்கம் திருப்பாவையின் ஏழாம் பாசுரம் இன்று ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்தும் தயிரவம் கேட்டிலையோ நாயகன் பெண் பிள்ளை நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் ஏழாம் பாசுரத்தின் விளக்கம் பொழுது விடிந்து விட்டது ஆனை சாத்தன் என்னும் பறவை இனங்கள் ஒன்றோடு ஒன்று இணைவதனால் எங்கும் கேட்கும் கீச்சு என்ற சத்தம் உன் காதுகளில் விழவில்லையா இப்படி பேயை போன்று உறங்குகிறாயே நறுமணம் உடைய கூந்தலினை உடைய ஆயர் குல பெண்கள் அதிகாலையில் மத்தினால் தயிர் கடையும் ஓசையும் கையை சுழற்றி தயிரை கடையும் போது அவர்கள் அணிந்துள்ள காசு பிறப்பு போன்ற அணிகலன்களால் ஏற்படக்கூடிய ஓசைகளும் உன் காதினிலே விழவில்லையா இவ்வுலகத்தினை ரட்சிக்கும் பரம்பொருளான கேசவனை நாங்கள் பாடிக்கொண்டிருந்த போதும் நீ இப்படி தூங்கிக் கொண்டிருக்கிறாயே அழகிய ஒளியைப் போன்ற தேகமுடைய பெண்ணே நேரமாகிவிட்டது எங்களுடன் எழுந்து நீராடவா என்று ஆண்டாள் தனது தோழிக்கு விடுப்பு அழைக்கிறாள்